ரஞ்சிதா இங்கிருந்து போய் ரொம்ப நேரம் ஆச்சு. வித்யா வேற வீட்டை விட்டு கோபமா கிளம்பி போனா. அங்க என்ன நடந்துச்சுன்னு ஒன்னும் தெரியலையே. ரஞ்சிதாக்கு போன் பண்ணி பார்க்கலாமா? ஹலோ, நான் உன் போனுக்கு தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உன் நாத்தனார் எப்படி இருக்காங்க? உண்மை தெரிஞ்ச அதிர்ச்சியில போனாங்களே, இப்ப நார்மல் ஆயிட்டாங்களா? அக்கா, அவங்க இன்னும் வீட்டுக்கே வரலக்கா. என்னடி சொல்ற, வீட்டுக்கு வராம அவங்க எங்க போனாங்க? அதான் எனக்குமே தெரியலக்கா. வீட்டுல எல்லாரும் ரொம்ப கவலையா இருக்காங்க. நான் தான் அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுதுக்கா. நான் உண்மைய உன்கிட்டயும் அருண்கிட்டயும் மட்டும்தான் சொல்லிருக்கணும். அருண் நிதானமா அவங்கள உட்கார வச்சு பேசி புரிய வச்சிருப்பாரு. நான் அன்னிக்கிட்டயே நேரடியா பேசி இப்படி விஷயத்த போட்டு உடைச்சிருக்க கூடாது. நீ அருண் கிட்டதானே நேரா சொல்ல போன. ஆனா சூழ்நிலை சரியா அமையல, அவங்களும் நேரா வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு மேலயும் உண்மையை மறைக்க வேணான்னு நீ எல்லாத்தையும் சொல்லிட்ட. அதுல என்னடி தப்பு இருக்கு? அண்ணி வீட்டுக்கு வந்திருந்தா கூட நானும் அப்படி நினைச்சிருப்பேன்கா. ஆனா இப்ப வரைக்கும் அவங்கள காணுமே. அவங்க மனசு வெறுத்து போய் எங்கயாவது போயிட்டாங்களா, இல்ல தப்பா ஏதாச்சும் முடிவு எடுத்துட்டாங்களான்னு அவங்க எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்கக்கா. அவங்க பயந்த மாதிரி எதனா நடந்திருந்தா அப்போ அதுக்கு நான் தான் காரணம்க்கா. அந்த ஆள்கிட்ட இருந்து அவங்கள காப்பாத்தணும்னு தான் நான் தவிச்சேன். ஆனா அதுவே அவங்களை இப்படி ஒரு தப்பான முடிவுக்கு கொண்டு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லக்கா. நான் அருண் கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காதுல்ல. யார் மூலமா உண்மை தெரிஞ்சிருந்தாலும் அவங்க இப்படிதான் செஞ்சிருப்பாங்க. சும்மா எல்லா பழியும் உன் மேல தூக்கி போட்டுக்காத. இல்லக்கா, நீ என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்கவே முடியல. அத்தை ரொம்ப கோவமா பேசினதுனாலதான் அவங்க எங்கேயோ போயிட்டாங்களோன்னு ரொம்ப புலம்புனாங்க. இடையில என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தானே தெரியும். ஆனா அத சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன்கா. அதுவும் ஒரு பக்கம் எனக்கு உறுத்தலாவே இருக்குக்கா. நீ தாண்டி இப்ப எதையும் யோசிச்சு குழப்பிக்கிற. அவங்க தப்பான முடிவு எடுத்துருவாங்களோன்னு நீ தான் பயப்படுற. அந்த ஆள் அவங்கள திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிட்டானோன்னு எனக்கு தோணுது. அக்கா, அந்த ஆள் அவங்கள கல்யாணம் பண்ணிப்பான்னு எனக்கு தோணலக்கா. அவன் அன்னி கூட பழகுனதே எனக்காக தானே. அப்படி அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா இன்னைக்கு கோயிலே அவன் கல்யாணம் பண்ணிருந்திருப்பானே. காலையில இருந்த சூழ்நிலை வேறடி. அப்ப அவங்களுக்கு உண்மை தெரியாதே. ஆனா இப்ப உண்மை தெரிஞ்சிருச்சுல, இந்நேரத்துக்கு அவனுக்கும் தெரிஞ்சிருக்கும். அவன் புத்தி எப்பவுமே கோணலா தான் யோசிக்கும். அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற மாதிரி கேம் ஆடலாமான்னு அவன் இந்நேரத்துக்கு யோசிச்சுட்டு இருப்பான். ஏன் சொல்றேன்னா, அவனும் ரெண்டு நாள் வரமாட்டேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனான். இப்ப அவங்களையும் காணோன்ற. இதெல்லாம் வச்சு பார்த்தா நான் சொல்ற மாதிரி நடந்திருக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல. அக்கா, அந்த ஆள் என்ன பிளான் பண்ணாலும் அண்ணி அதுக்கு சம்மதிக்கணும்ல. அவன் கல்யாணம் ஆனவன்னு தெரிஞ்சா அண்ணி அந்த ஆளை ஏத்துப்பாங்களான்லாம் எனக்கு தெரியலக்கா. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அண்ணி முதல்ல வீட்டுக்கு வந்தாதான் இங்க எல்லாருக்கும் நிம்மதியாவே இருக்கும், இந்த குழப்பமும் தீரும். சரி, நீ உன்னே குற்றவாளின்னு நினைச்சு ஓர வருத்தப்படாத. கொஞ்சம் அமைதியா இரு, என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். சரிக்கா. ரஞ்சிதா, உன் நாத்தனார் பத்தி தெரிஞ்சதும் எனக்கு போன் பண்ணு. சரிக்கா. நேற்று ராத்திரியில இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடல. இந்த காஃபியாச்சு குடிங்கம்மா. சுதா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது, வித்யா வீட்டுக்கு வரணும். அது வரைக்கும் எனக்கு சோறு தண்ணி இறங்காது. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதம்மா. அம்மா, அக்கா கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவா, நீ நம்பிக்கையோட இருமா. ஆமாம்மா.
எனக்கு நம்பிக்கை வர மாதிரி எதுவும் நடக்கலையேம்மா. அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சாலாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். இது வரைக்கும் அந்த தகவல் கூட கிடைக்கலையே. நான் என்ன நினைப்பேன், அழாதீங்கம்மா. என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிற நிலைமையில அப்பாவும் இல்ல. சாப்பிடாம தூங்காம உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்க என்னமா பண்ணுவோம்? உங்க யாருக்கும் தைரியம் சொல்ற நிலைமையில நான் இல்லம்மா. மனசுக்கு என்னென்னமோ தோணுது. கெட்டதா எதுவும் நடக்க கூடாதுன்னு நானும் போராடுறேன். ஆனா என்னால முடியல. என்னம்மா அம்மா இது அழுதுட்டு இருக்காங்க? அண்ணா, நேத்து கோவில்ல இருந்து கிளம்பின வித்யாக்கா இன்னும் வீட்டுக்கே வரலண்ணா. அவ கோயில இருந்து நிறைய ஆபீஸ்க்கு தான் வந்தா. என்னடா சொல்ற, அவ உன் ஆபீஸ்க்கு வந்தாளா? அப்ப அதுக்கப்புறம் எங்கடா போனா? ஆமாமா, அவ என் ஆபீஸ்க்கு தான் வந்தா. அவ கல்யாணத்தை பத்தி ஏதோ பேசணும்னு சொன்னா, ஆனா அதுக்குள்ள எம்டி அவசரமா பேசணும்னு சொன்னாருன்னு நான் கிளம்பி போயிட்டேன். நான் வீட்டுக்கு வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு தான் போனேன். அவ அப்பவே வீட்டுக்கு வந்திருக்கணுமேமா. ஐயோ ஐயோ, அவ வீட்டுக்கு வரலையேடா. அம்மா அம்மா, என்ன பண்ணு, நேரா ஆக ஆக எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அம்மாமா, ஒண்ணு இல்லம்மா, பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. நீங்க தைரியமா இருங்கம்மா. நீங்க வாங்க, நீங்க வந்து உட்காருங்க. வாங்க வாங்கம்மா, அழாதீங்கம்மா, முதல்ல உட்காருங்கம்மா. அம்மா பயப்படாதீங்கம்மா, அழாதீங்கம்மா, சொன்னா கேளுங்கம்மா. சுதா, வித்யாவுக்கு கால் பண்ணியா? அண்ணா, நேத்துல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேண்ணா. இப்ப வரைக்கும் ஸ்விட்ச் ஆஃப் தான் வந்துட்டு இருக்குண்ணா. அனுப்பிட்டாரு. அங்க போனதுமே போன சார்ஜ் வேற போயிடுச்சுமா. ஒர்க் ப்ரெஷர்ல அந்த சார்ஜ் கூட எனக்கு போட தோணல. ராத்திரி நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவுக்கு தெரியன்றதுனால நானும் அப்படியே விட்டுட்டேன். பேசுறதே சரியில்லை. பெரியவங்க இருக்க வீட்டுல எப்ப வேணாலும் எமர்ஜென்சி வரலாம். நீங்க போனை ஆச்சும் ஆன்ல வச்சிருந்துருக்கலாம். ரஞ்சிதாக்கு மட்டும் எல்லாம் தெரிஞ்சா போதும்னு கூலா இருக்க கூடாதுல்ல. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல கல்பனா. ஒரே நைட்டு தானே பாத்துக்கலாம் நினைச்சேன். திடீர்னு இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும் எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? நடக்குதோ இல்லையோ, நீங்க எப்பவும் ரெடியா இருக்கணும்ல அருண். போன ஒழுங்கா சார்ஜ் போட்டிருந்தா அன்னி காணாம போனது நேத்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல அருண். அப்பவே தேட ஆரம்பிச்சிருக்கலாம்ல. இவ்வளவு நேரம் கழிச்சு விஷயம் தெரிஞ்சா எங்க போய் தேடுவீங்க? கல்பனா, உனக்குதான் எங்க அக்கா மேல அக்கறை இருக்கிற மாதிரி பேசாத. உன்னை விட எங்களுக்கு அக்கறை இருக்கு. ஐயோ ஐயோ, இப்ப எதுக்கு மாறி மாறி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? சண்டை போடுறத விட்டுட்டு வித்யாவை தேடுறதுக்கு ஏதாவது ஒரு வழிய சொல்லுங்க. அம்மா, மாமா வராரு. மாமா சுந்தர், என்னடா ஆச்சு? எல்லா இடத்துலயும் தேடி பாத்தியா? வித்யாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதாடா? இல்லக்கா, மாமா வீடு, பெரியப்பா வீடு, அண்ணன் வீடுன்னு நமக்கு நெருக்கமானவங்க எல்லார் வீட்லயும் போய் விசாரிச்சுட்டு வந்துட்டேன். வித்யா அங்க எங்கேயுமே வரல. அவளை பத்தி எதுவுமே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்கக்கா. என்ன பண்ணுவேன் இனிமே நான் அவளை? என்னடா தேடுவேன் அக்கா? இதுக்கு மேல நம்மளே தேடுறதுல அர்த்தம் இல்லைன்னு தோணுது. பேசாம போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம்க்கா, வேற வழி இல்லக்கா. அம்மா, ஆமாமா, மாமா சொல்றதுதான் சரி. நாங்க ரெண்டு பேரும் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடுறோம். சரி மாமா, நீங்க இங்க இருங்க, நான் வந்து சீக்கிரமா வா. ஐயோ, தப்புதா,
தப்புதா? அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பண்றீங்க? அழாதீங்கம்மா. என் பொண்ணு காணாம போனதுக்கு நான் தான் காரணம். அவளை கேட்காம நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு பேசிருக்க கூடாது. அதை ஏத்துக்கலன்னு நான் கோவப்பட்டுட்டேன். அவன் மனசு நோக அடிக்கிற மாதிரி நான் பேசிட்டேன். அந்த வேதனையில தான் என் பொண்ணு எங்கேயோ போயிட்டா. எல்லாமே என்னால பண்றீங்க. என் பொண்ணு காணாம போனதுக்கு நான் தான் காரணம். என்னாச்சு? வித்யா கிடைச்ச மாதிரி ரஞ்சிதா போன் பண்ணவே இல்ல. அந்த ஆளும் சத்தமே இல்லாம இருக்கான். இவன் போனதுல இருந்து போன் கூட பண்ணல. நான் சந்தேகப்படுற மாதிரி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு திரும்ப வந்துருவானா? ஆனா இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் எப்படி அந்த ஆள கல்யாணம் பண்ணுவா? ஒரே குழப்பமா இருக்கே. போன் ஸ்விட்ச் ஆஃப்ல வச்சிருக்கான். ஏதோ தப்பா இருக்கு. அம்மா, வித்யாவை அந்த அயோக்கியம் கிட்ட இருந்து நீ தான் அம்மா காப்பாத்தணும். வீடியோ வச்சு கரெக்டான நேரத்துல கொளுத்தி போடணும். அப்பதான் நான் பிளான் பண்ண மாதிரி ரஞ்சிதாவை இந்த வீட்டை விட்டு துரத்த முடியும். நானா இந்த வீடியோ காட்டினா கண்டிப்பா மாட்டிப்பேன். ஃப்ரெண்ட் அனுப்பின மாதிரி நம்ம டிராமா பண்ணணும். அம்மா, அம்மா, அத்த, எனக்கு ஒரு வீடியோ வந்திருக்கு. அது என்ன இடம்னு தெரியல. அண்ணி அருண் ஆபீஸ்ல இருந்து பார்த்துட்டு அங்கிருந்து ரஞ்சிதாவை பார்க்க தான் போயிருக்காங்க. அத்த, அவ எவ்வளவு கோவமா அண்ணிக்கிட்ட சண்டை போடுறான்னு பாருங்க. அத்த, அவ பேசின பேச்சுல மனசு நொந்து போய் இதுல ஆடியோவே இல்ல.
அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாம வெறும் வீடியோ வச்சுக்கிட்டு என்ன புரிஞ்சுக்க முடியும்? என்னாச்சு சுதா, எது கத்திட்டு இருக்க? அண்ணா, இவ ஏதோ ஒரு வீடியோ வச்சுக்கிட்டு இவ வேணும்னே அம்மா அவ ரஞ்சிதாக்கு எதிராக தூண்டி விடுறா. என்ன வீடியோ இது, காட்டு. இத பாரு. ரஞ்சிதா, ஏய் அம்மா, வெளியில வா. அம்மா, அம்மா, கீழே வா. என்னாச்சு? வித்யா கிட்ட என்னடி சண்டை போட்ட? அவகிட்ட என்ன சண்டை போட்டேன்னு சொல்லு. போயிட்டா அம்மா. அவ கஷ்டப்படுற மாதிரி அப்படி என்னதான் பேசி தொலைச்ச? சொல்லுடி. ஏய் சொல்லு, உன்னதா கேட்டுட்டு என்ன சொல்றேன்னு சொல்லு. சொல்லு அம்மா, சொல்லுன்னு சொல்றல்ல, என்னடி சொல்லி தொலைச்ச? என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதீங்க. ஒரு தப்பான ஆள்கிட்ட வித்யா பழகிக்கிட்டு இருந்தா, ரஞ்சித் அவளை எச்சரிக்கை பண்ணா, அவ வாழ்க்கைய காப்பாத்தணும் நினைச்சிருக்கா. சீதா, நான் உங்ககிட்ட விளக்கம் கேட்கவே இல்ல. இவ பேசட்டும், என் பொண்ண இவ என்ன செஞ்சான்னு எனக்கு தெரியணும். ஏன் அமைதியா இருக்க? இப்ப வாயை தொடர்ந்து பேச போறியா இல்லையா? ரஞ்சிதா, இதுக்கு மேலையும் மறைக்கிறதுல அர்த்தமே இல்ல. பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்துருச்சு, நீ எல்லா விஷயத்தையும் சொல்லு. சொல்லு. பாலாங்கிற பேர்ல உங்க எல்லாரையும் நம்ப வச்சிட்டு இருக்கிறவனோட உண்மையான பேரு தீனன். அவரு என் அக்கா புருஷன். என்னை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க பார்த்தானே அந்த கிரிமினல் அவந்தா அத்த. பாலாங்கிற வேஷத்துல உங்க எல்லாரையும் அவன் ஏமாத்திட்டு இருந்தா. உங்களுக்கும் கல்பனா குடும்பத்துக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்கிற மாதிரி நடிச்சா. வேலை விஷயத்துல வித்யானிக்கு கூட ஹெல்ப் பண்ணா. இதுக்குதான் அவன் எனக்கும் அருணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க அவ்வளவு ஆசையா இருந்தானா? அவனை நல்லவன்னு நம்பி வித்யா அண்ணியும் அவனோட க்ளோஸா பழகுனாங்க. ஆனா அவன் ரொம்ப மோசமானவன், அவன் கூட பழகாதீங்கன்னு நான் அண்ணிய மறைமுகமா எத்தனையோ தடவை எச்சரிக்கை பண்ணேன். ஆனா அண்ணி என் பேச்ச கேட்கவே இல்லை. தெரிஞ்சவங்கன்ற முறையில தான் சாதாரணமா அவங்க கிட்ட ஏதோ சகஜமா பழகிட்டு இருக்காங்களோன்னு விட்டுட்ட. அந்த பழக்கம் ரகசியமா கல்யாணம் வரைக்கும் போகும்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஏய், என் பொண்ணு என்ன உன்ன மாதிரி நினைச்சிட்டியா? திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ற காரியம்லாம் என் பொண்ணு செய்யவே மாட்டா. உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா அந்த கோயில் குருக்கள் கிட்ட போய் விசாரிச்சு பாருங்க. நீங்க நம்பலனாலும் அதுதான் உண்மை. நேத்து கோயில்ல வச்சு
அண்ணி அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்க போனாங்க. ரஞ்சிதா, என்ன சொல்லிட்டு இருக்க நீ? ஆமா அருண், அது ஏதோ அவங்க நல்ல நேரம், ஏதோ ஒரு விதத்துல கல்யாணம் நடக்காம போயிடுச்சு. அத பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நான் ஆபீஸ்க்கு வந்தேன். ஆனா நடந்த பிரச்சனையில என்னால எதுவுமே பேச முடியாம போயிடுச்சு. அதான் நேத்து நான் என் அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ வித்யா அண்ணி அந்த ஆளை தேடி அங்க வந்திருந்தாங்க. அண்ணி கல்யாணம் வரைக்கும் போயிட்டாங்க. இதுக்கு மேலயும் அமைதியா இருக்கிறது சரியில்லைன்னுதான் அந்த ஆளை பத்தின எல்லா உண்மையும் நான் அண்ணிக்கிட்ட சொன்னேன். அண்ணி அந்த ஆளை முழுசா புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட மனசை மாத்திப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி ஒரு முடிவெடுப்பாங்கன்னு நான் நினைக்க